குட் ஈவினிங் எவ்ரி ஒன் வெல்கம் டு டென் மேக்ஸ் ஐம் மூவிங் டு எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் லெவன் ஃபார்முலேட் இன்ட் ஏ மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் டு ஃபைண்ட் ஏ ஃபைண்ட் ஏ நம்பர் சர்ச் தட் வென் இட்ஸ் கியூப் ரூட் இஸ் ஆடட் அதாவது நம்ம ஒரு நம்பரை கன்சிடர் பண்ணி அந்த நம்பரை வந்துட்டு எதுக்கு கூட அதே எடுக்கக்கூடிய நம்பரை க்யூப் ரூட்டாக ஆட் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட் எது என்னவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிக்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் லெட் பி ஏ நம்பர் ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிடணும் ஓகே லெட் பி ஏ நம்பர் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் அப்போது அந்த நம்பர் வந்துட்டு சச் தேட் வென் இட்ஸ் க்யூப் ரூட் அப்போது ஆடன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே ஆடட் இப்போ எக்ஸு ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அதனுடைய ரிசல்ட் எவ்வளோ ஆயிருக்கும் சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேட்டில் இது பண்ணுவோம் லாஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாம் என்ன கிடைக்கும்னு அப்போ தேர் ஃபோர் க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ்ங்கிற ஆப்போசிட் சைட் மீன்ஸ் சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் இது எப்படி எழுதுவோம் எக்ஸ் டு தி பவர் ஒன் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் த ஹோல் க்யூப் ஒட் இஸ் அ ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஏ க்யூப் மைனஸு த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் त्री एक्न बी क्यूबूला वर्ड लू मीन सिक्स क्यूबे सिक्स क्यू मैनस््री एक् मीन सिक्स स्क्स प्लस थ्री इंट्रू सिक्स इंट्रू एक्स स्कोय मैनस््यूबर फोर सिक्स क्यूब मीन टू हंड्रड सिक्स 216 minus then 6 square means 36. 36 into 3 means 3 6 are 18. 3 6 are 18. 8 carry 1. 3 3s are 9. 9 plus 1 is equal to 108. So, minus 108 x again plus 18 x square minus x cube. So, the like term minus 8 x cube bring out opposite sign means positive x cube again. Plus 18 x square bring out opposite side means minus 19, sorry. Minus 18x square. Next condition. Minus 108 bring out opposite side means positive. Already we have another one x is there. Therefore, plus 109, x. Plus 16 bring out opposite side means minus 216 is equal to 0. is an final answer. Okay. So the two mark question, okay. So then we 2 mark so i hope you understand if you have any doubt please put in comment box i am ready to clarify your doubts okay thanks to viewers we will continue our next video bye bye